அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பெயர்ச்சி 2024 விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக ராசியுடைய நட்சத்திரங்களான விசாகம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த சனி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்கு, இந்த சனி வக்ர பெயர்ச்சியில எந்த மாதிரியான பெனிஃபிட்டான பலன்கள் நமக்கு கிடைக்க போகுது, மேலும் எதன் எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷன் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும். இப்போது சனி பகவான் ஜூன் 29 தேதி வக்ர நிலைக்கு போக போறாரு. அதே போல வக்ர நிவர்த்தியை போன் பார்த்தோம்னாக்கா நவம்பர் 15 தேதி சுமார் ஒரு 140 நாட்கள் சனி பகவான் வக்ர கதியில டிராவல் பண்ண போறாரு. பொதுவா சனி பகவான் வக்ரம் ஆகும் போது ஒரு ராசியிலிருந்து பின்னோக்கி டிரான்சிட் ஆவார், இடப்பெயர்ச்சி ஆவார். பட் ஆனா இந்த வக்ர பெயர்ச்சியில சனி பகவான் எந்த ஒரு டிரான்சிட்டும் பண்ணல, எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் பண்ணல. நம்முடைய ராசிக்கு நம்முடைய நட்சத்திரத்துக்கு 4 இடத்திலே சனி பகவான் வக்ரம் ஆக போறாரு. அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. 4 இடத்துல பொதுவா சனி பகவான் இருக்கிறது பாதகமான பலன்களை தான் செய்வாரு. நிறைய மன உளைச்சல், எதுலையுமே ஒரு நிம்மதி இல்ல, ஏதோ ஒரு விரக்தியான தன்மை, ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கிறது, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது, எப்போதும் எதையோ போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப சோம்பேறித்தனப்படுறது, லைஃப்ல சின்ன சின்ன விஷயத்த பண்றது கூட சோம்பேறித்தனப்படுறது, அடுத்து நமக்கு லக்கே இல்ல அப்படிங்கிற திங்கிங் எல்லாம் இந்த நேரத்துல அப்படியே தலை தூக்கி நிக்கிறது. ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணோம்னாக்கா அதுல ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேங்குது, அது நமக்கு ஃபேவரா முடிய மாட்டேதுன்னு நெகட்டிவா நினைக்கிறது. சோ இதெல்லாம் அந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்துல இயல்பா நடைபெறும். அதே போல தொழில், உத்தியோகம் இதுலயுமே பெருசா ஒரு திருப்தி இருக்காது. அதே போல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துருவாங்க, ஏன்னா 10 இடத்த சனி பகவான் பார்ப்பாரு. ஆகவே தொழில் உத்தியோகத்துல பெருசா திருப்தி இல்ல. மேக்சிமம் பாத்தீங்கன்னா தொழில் உத்தியோகம் இல்லாம இருப்பாங்க. அதே போல தொழில் உத்தியோகம் பார்த்திருந்தாலும் அதுல ஏதோ ஒரு வகையான ப்ரெஷர்ஸ், ஒரு புஷப் இருந்துகிட்டே இருக்கும். அதுவே மென்டல் டார்ச்சர் மாதிரி ஏதோ உங்களை புஷப் பண்ணிக்கிட்டே இருக்கும். பொதுவா சனி பகவான் 4 இடத்துல இருக்கும்போது உடல் ஆரோக்கிய ரீதியா நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஹெல்த் வைஸா நிறைய ப்ராப்ளம்ஸ், மருத்துவ செலவு, அடுத்தது தாயார் சார்ந்த விஷயங்கள்ல மன வருத்தங்கள், தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவலைகள், மருத்துவ செலவுகள், அப்படி ஏதாச்சும் ஒரு செயல் எடுத்துட்டு போகும். ஒரு விஷயத்தை கிளியரா முடிவெடுக்க முடியாது, ஏன்னா சுயஸ்தானத்தை பார்ப்பாரு. எதுலையுமே தெளிவற்ற ஒரு மனநிலை இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இறங்கினா அதுல தொடர்ச்சியா இருக்க முடியாது. அப்படியே அன்இவனா அந்த விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா இதை பண்ணுவோம், திடீர்னு பார்த்தா வேற ஒரு விஷயத்த பண்ணுவோம். அப்படி மாறிக்கிட்டே இருக்கும் மனநிலை. ஏதோ ஒரு பக்கம் வருத்தம் நம்மள போட்டு ஏதோ ஒரு பக்கத்துல போட்டு வாட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் பொதுவா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அஷ்டம சனியில பாதி அர்த்தாஷ்டம சனி. இப்போ சனி பகவான் வக்ரம் ஆகுறது நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஃபேவரா அன்ஃபேவரா அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட் ஆஃப் ஃபேவர். ஏன்னா 4th ஹவுஸ்ல நேர்கதியில சனி பகவான் டிராவல் பண்ணும்போது பாதகமான பலன்களை செய்வார். அட் சேம் டைம் வக்ரகதி ஆகும்போது, வக்ர நிலைக்கு வரும்போது சனி பகவான் நிச்சயமா பாதகமான பலன்களை செய்ய மாட்டார். நல்ல பலன்களை கொடுக்கலைனாலும் புதுசா எதுவும் பிரச்சனைகளை கிரியேட் பண்ண மாட்டாரு, புதுசா பாதகமான பலன்களை எதையும் கொடுக்க மாட்டார். இந்த விஷயத்தை நம்ம அல்டிமேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சியில நமக்கு டெஃபினட்டா நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது. நீண்ட நாட்களா இருந்து வந்த மன வருத்தம், மனக்கவலை, பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இந்த 140 நாட்களுக்குள்ள வரும். ஓகே, இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி நமக்கு எதன் எதன் வகையில நல்ல பலன்களை வழங்க போகுது அப்படின்னு டீடெயிலா பார்க்கலாம். முதலாவதா சனி பகவான் 4th ஹவுஸ்ல அர்த்தாஷ்டம சனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பொதுவா 4th ஹவுஸ் அப்படிங்கிறது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம், நம்முடைய வீடு, வசதி, சுகபோகங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இந்த 4 இடம் தான். ஆகவே இந்த 4 இடத்துல வக்ரமாகிற சனி பகவான் இந்த நேரத்துல அதிகப்படியாக இருந்து வந்த அந்த அலைச்சல், மன உளைச்சல், எதிர்காலம் பற்றிய கவலைகள், தாய் சார்ந்த வகையில் இருந்து வந்த கவலைகள் இது எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு முற்றுப்புள்ளியை கொடுத்துருவார். முதல்ல மனக்கவலை குறையும் இந்த நேரத்துல. இந்த நேரத்துல நம்பிக்கை அதிகரிக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை இப்ப செயல்படுத்த முடியும். அந்த சிந்தனையிலிருந்து இப்ப செயல் வடிவமா அது மாற ஆரம்பிக்கும். சோ அதை நம்ம இந்த நேரத்துல எதிர்பார்க்கலாம். சோ அது நமக்கு ஒரு பெரிய ஃபேவரான பலன்களை கொடுக்குது. அடுத்தது பார்த்தோம்னா தாயார் ஸ்தானம் சொல்லியிருந்தேன். ஆகவே தாயார் வகையில இருந்து வந்த மன வருத்தம், தாயாரோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு, தாயாரால ஏற்பட்ட மருத்துவ செலவு, சோ இதெல்லாமே இப்ப ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். தாயார் ரீதியா இருந்த மன வருத்தம், மனக்கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். சோ அதுவுமே நமக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேவர் தான் பண்ணுது. அடுத்ததான் மெயினா பார்த்தோம்னா நீண்ட நாள அந்த வாகனம் வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். அதுவும் நமக்கு ஃபேவரா இருக்கு. அடுத்தது மெயினா பார்த்தோம்னா இந்த வண்டி வாகனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பழுது, அதை சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். வண்டி வாகன பழுது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் வரும். அடுத்தது இந்த வீடு சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், மேலும் வீட்டு பராமரிக்கிறது, ஸோ இது எல்லாமே இந்த நேரத்தில் சிறப்பான முறையில் நமக்கு ஃபேவரா வரும். அதே போல இந்த நேரத்தில் இந்த வீடு சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சவங்க, வீடு மாறணும்னு நினைச்சவங்களா அந்த நேரத்தில் அந்த வீடு மாறுவாங்க. ஸோ அது நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது நல்ல உணவு வகை கிடைக்கிறது, நல்ல திருப்தியா ஒரு உணவு வகை கிடைக்கிறது, நல்ல உணவுகளை சாப்பிட்றதுக்கான பாக்கியம் கிடைக்கிறது. ஸோ அதை இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். கடந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய அலைச்சல், திரிச்சல், சரியா சாப்பிட்டுருக்க முடியாது, சரியான தூக்கம் கிடையாது, இப்படி இழுத்துட்டு போயிருக்கும். இப்போ ஒரு வாய் சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிட முடியும். அப்படி அந்த ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சிறப்பான முறையில் கிடைக்கும். ஸோ அது நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா சனி பகவான் தன்னுடைய 3 பார்வையை 6 இடத்து மேல செலுத்துவார். ஸோ 6 இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவோம். 6 இடத்தை சனி பகவான் பார்த்ததுனால தான் கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கடன்,
அப்படி இல்லைன்னா நோய், பண பற்றாக்குறை, பணம் சார்ந்த வகையில நிறைய பிரச்சனை, குடும்ப உறுப்பினர்களோட சண்டை சச்சரவு, யாருன்னே தெரியாதவங்கிட்ட எல்லாம் சண்டை போடுறது, இப்படி இழுத்துட்டு போயிருக்கும். இப்போ சனி பகவான் பலம் இழந்து ஆறாம் இடத்தை பாக்குறதுனால, தன்னுடைய மூன்றாம் பார்வையில் அதுவும் பாக்குறதுனால, இந்த நேரத்துல நீண்ட நாளா இருந்து வந்த பிரச்சனை, நீண்ட நாளா இருந்து வந்த மன வருத்தம் இதெல்லாமே இந்த நேரத்துல குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா கடன் சுமை, நீண்ட நாளா இருந்து வந்த கடன் சுமை இந்த நேரத்துல குறையும். மேலும் கடன் கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படலாம், கடன் வாங்கி இதையாச்சும் செயல்படுத்துவோம், கடன் வாங்கி இதையாச்சும் நம்ம பண்ணலாம், கடன் வாங்கி இதையாச்சும் வீடை சீர்படுத்தலாம், வண்டி வாகனங்களை சீர்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை போறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த நேரத்துல ஒரு சிலர் கடன் வாங்குவாங்க, மேலும் பழைய கடனை கட்டி முடிப்பாங்க. சோ அது ரெண்டுமே இந்த நேரத்துல பாசிபிள் தான். அடுத்தது பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம், ரொம்ப நாளா இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். மருத்துவ செலவுகள் இந்த நேரத்தில் ஏற்பட்டாலும் அதை தயக்கம் இல்லாமல் பண்ணுங்க, அது நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். பூர்ணமான குணமடைந்து உடல் ஆரோக்கிய ரீதியாக வலிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆகவே உடல் ஆரோக்கிய பிரச்சனை, நீங்க எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடல் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுல இருந்து வெளில வந்துருவீங்க. ஸோ அது நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது எதிரிகள், அதாவது நம்மளை எதிர்த்தவங்க, நமக்கு போட்டியாக வந்தவங்க, நமக்கு பிரச்சனை கொடுத்தவங்க, அவங்களாம் அந்த நேரத்தில் விலகிடுவாங்க. ஆகவே சண்டை சச்சரவுகள் விலகி, நமக்கு போட்டியாக இருக்கிறவங்களாம் விலகி, இப்போ நமக்கு ஒரு புது பாதை கிடைச்சிடும். நம்ம அப்படியே தைரியமா நம்பிக்கையோட நம்மளுடைய எதிர்காலத்தை நோக்கி டிராவல் பண்ணலாம். ஸோ அதுக்கு கரெக்டான ஒரு டைம் பீரியட் இது. அடுத்தது பார்த்தோம்னா பத்தாம் இடம், ஜீவனஸ்தானத்தை சனி பகவான் சப்தம பார்வையில பாக்குறாரு. பார்வைகள்லயே சப்தம பார்வைக்கு தான் பவர் அதிகம். ஆகவேதான் நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகம் இதுல நிறைய சிரமம் ஏற்பட்டிருக்கும், நிறைய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும். நிரந்தரமான தொழில், நிரந்தரமான ஒரு உத்தியோகம் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காரு. அப்படியே கிடைச்சிருந்தாலும் அதுல ஏதோ ஒரு ப்ரெஷர்ஸ், ரொம்ப அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னாக்கா இந்த டிராவலிங்ல இருக்கக்கூடிய செலவு அதிகரிச்சிருக்கும், டிராவல் பண்ணக்கூடிய நேரம் அதிகரிச்சிருக்கும், இப்படி கொண்டு போயிருக்கும். ஆனா இந்த சனி வக்ர பயிற்சியில அந்த அலைச்சல் எல்லாம் குறையும். இந்த உத்தியோகம் தொழில் ரீதியா இருந்த மன உளைச்சல், மன வருத்தங்கள் எல்லாம் குறைஞ்சிரும். மேலும் நிரந்தரமான ஒரு தொழில், நிரந்தரமான ஒரு உத்தியோகம் இந்த நேரத்துல அமையறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மெயினா பார்த்தோம்னாக்கா அந்த உத்தியோகம் தொழிலுக்காக முயற்சி பண்றீங்கன்னா அது இந்த நேரத்துல செய்யலாம். சோ அதுல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலும் மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவாங்க, வீட்டில் ஃப்ரீயா இருக்க முடியாது, ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவாங்க, அதன் மூலமா வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் சிறப்பான முறையில் நமக்கு அமைகிறது. ஆகவே தொழில் உத்தியோகம் ரீதியா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த காலகட்டத்தில் டெஃபினட்டா இருக்கும். சோ அது நமக்கு ரொம்ப ஃபேவராகவும் இருக்கும். மேலும் ஆல்ரெடி நீங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. அடுத்தது சுயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. இந்த சுயஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளை பற்றியது, நம்முடைய சிந்தனை, நம்முடைய மூளை எப்படி யோசிக்குது அதை பற்றியது. சனி பகவான் கடந்த காலகட்டத்தில் பார்த்து நிறைய சிந்தனை, நிறைய பேர் டிப்ரெஷன்லயே தூங்கிடுவாங்க, அப்படி இல்லைன்னா தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையில மாட்டிப்பாங்க. ஒரு சிலர் அதிகமா சாப்பிட்டு உடல் எடை அதிகரிச்சிருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சாப்பிடாம ரொம்ப நெளிஞ்சு போயிருப்பாங்க. ரெண்டு கேட்டகரியில ஏதோ ஒரு வகையில இருப்பாங்க. அதாவது ரொம்ப யோசிச்சாலோ, அப்படி இல்லைன்னா ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க இந்த ரெண்டு விதமான செயல்பாடுகள்ல தான் ஈடுபடுவாங்களாம். ஒரு ரிசர்ச் அதை சொல்லியிருக்கு. ஒண்ணு நல்லா சாப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா சுத்தமா சாப்பிடவே மாட்டாங்க. ஒண்ணு நல்லா தூங்குவாங்க, அப்படி இல்லைன்னா சுத்தமா தூங்கவே மாட்டாங்க. ஆனா இதுல நம்ம ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இந்த ரெண்டு விஷயமே ஆபத்தானதுதான். அதிகமா சாப்பிட்டு அதிகமா தூங்குறதும் ஆபத்து தான், ஒண்ணுமே சாப்பிடாம தூக்கமே இல்லாம இருக்கிறதும் ஆபத்து தான். ஆகவே கடந்த காலகட்டத்தில் அதிகமா சிந்திச்சிருப்போம், நிறைய பேருக்கு சிந்தனையிலேயே வாழ்க்கை நகர்ந்திருக்கும், கவலையிலேயே வாழ்க்கை நகர்ந்திருக்கும், தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியாம எடுக்கிற முடிவு தப்பா போயிடுமோ அப்படிங்கிற கவலை, அப்படி ஏதாச்சும் நம்மளை அப்படியே சுத்த விட்டுட்டே இருந்திருக்கும். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சியில தெளிவான முடிவு, எதுலையுமே நம்பிக்கையோட இறங்குற ஒரு தன்மை, மேலும் நம்மளை பற்றிய சிந்தனை அதிகரிக்கிறது, நம்ம மேல அதிகமா கேர் எடுத்துக்கிறது, அதெல்லாம் இந்த நேரத்தில் சிறப்பான முறையில் கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது நம்மளுடைய சுயஸ்தானத்தை மேல பதியுது. குருபா இருக்க கோடி நன்மை. ஆகவே இந்த நேரத்தில் குரு பலம் ஓங்கி நிற்கும், சனி பலம் அப்படியே டவுன் ஆயிடுது. அதனால குரு பார்வையில நம்மளுடைய ராசி வந்ததுனால நிச்சயமாக நல்ல பலன்களை இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். குறிப்பா சுய முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். நல்ல ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப் அப்படி கிரியேட் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில். இது வரைக்கும் இருந்ததெல்லாம் போதும், சோம்பேறித்தனத்திலே வாழ்க்கை நகர்ந்தது போதும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து டிசிப்ளினா ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பிக்கும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி. இது சார்ந்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் குரு பலம் சிறப்பா இருக்கு, சனி அர்த்தாஸ்ரம சனி இப்ப விலகிறாரு கொஞ்சம், ஆகவே கொஞ்சம் ரிலீஃப்மெண்ட் கிடைக்குது. ஆகவே இந்த நேரத்தில் திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இது சார்ந்த வகையில் சிறப்பான மகிழ்ச்சி, சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். குறிப்பா திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நிச்சயமாகிறது, திருமணம் சார்ந்த வகையில் ஃபேவரான செய்திகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பார்த்தோம்னா வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்து வந்த மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் ஜூன் 29 மேல குறைய ஆரம்பிச்சிடும். மேலும் ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி, ஆனந்தம், வாழ்க்கை துணையால ஆதாயம், வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் பூர்ணமாக கிடைக்கிறது. ஸோ அதெல்லாம் அந்த நேரத்தில் அனுபவிக்கலாம். ஸோ அதெல்லாமே நமக்கு ஃபேவரா இருக்கு. ஆகவே திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி இது ரெண்டுமே சிறப்பு. அடுத்தது பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள். இந்த அர்த்தாசிரம சனியில சனி பகவானால ஜூன் 29 மேல பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு 140 நாட்கள் நமக்கு அர்த்தாசிரம சனி கிடையாது. அர்த்தாசிரம சனி வக்ர சனி நமக்கு
நமக்கு ஃபேவர் தான். ஆனா ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. சோ ஐந்துல இருக்கிற ராகு குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப குரு பலம் சிறப்பா இருக்கு. ஆகவே குழந்தை பாக்கியத்துல தடை தாமதம் கொஞ்சம் டிலே ஏற்பட்டாலும் நல்ல செய்திகள் கிடைக்கும். பட் ஆனா ஏதோ ஒரு வகையில மன வருத்தத்தை குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ராகு. சோ ராகு விலகுற வரைக்கும் அது அந்த இடத்துல கொஞ்சம் ஏதோ அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா குரு பலம் சிறப்பா இருக்கிறதுனால அதை சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இப்ப வெளிப்பட ஆரம்பிக்கும். குறிப்பா வாழ்க்கை துணையும் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. சோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான வருத்தத்தை கொடுத்துருவாரு. பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதோ ஒரு கொஞ்சம் மனக்கவலை, பிள்ளைகளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை, இப்படி ஏதாச்சும் ஒரு சுத்தல்ல விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுறது, மேலும் பிள்ளைகளோட அதிகமா வாக்குவாதம் வருது. இதெல்லாம் அஞ்சுல ராகு இருக்கிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும். அவை பிள்ளைகளுடைய உறவு நிலையில கவனமா இருக்கணும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அவேரா இருக்கணும், அதுல கவனமா செயல்படணும். அடுத்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறதை நிப்பாட்டுங்க, நல்ல நல்ல விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்து பிள்ளைகளோட வாக்குவாதத்தை குறைச்சிக்கிறது சிறப்பு. பிள்ளைகள் சார்ந்த வகையான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா அந்த நேரத்துல செயல்படுறது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் எனக்கு தோணுது. ஏன்னா பொதுவா ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது ஏதோ ஒரு வகையான மன கசப்பு மன வருத்தத்தை கொடுத்துடுறாரு. அது ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஆகவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அடுத்து பூர்வீக சொத்து, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அதான் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஐந்துல ராகு இருக்கிற வரைக்கும் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் இறங்காம இருக்கிறது சிறப்பு. ஏன்னா ராகு அப்படியே இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை எழுத்து விடலாம், அப்படின்னா பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனை எழுத்து விடலாம். ஆகவே அதுலாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட டக்குன்னு எதுலையும் முடிவெடுக்காம எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுறது சிறப்பா இருக்கும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுல அர்த்தாசிரம சனி தான் ஒரு பக்கம் நம்மள ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இனி அர்த்தாசிரம சனியுடைய தொல்லை கிடையாது. ஆகவே இந்த நேரத்தில் படிப்பு ரீதியா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா வித்யாஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு, அது வக்ரமா இருக்காரு. ஆகவே படிப்புல இருந்த தடை தாமதம், படிப்புல இருந்த பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், வருத்தங்கள் இதெல்லாமே விலகி படிப்பு சார்ந்த வகையில மகிழ்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும். படிப்பால ஆதாயம் கிடைக்க ஆரம்பிக்கும். படித்த படிப்புக்கான ஒரு ஆதாயத்தை பெறத்துக்கு ஒரு சிறந்த நேரமா இருக்கும். மேலும் மாணவர்களுடைய படிக்கும் திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதிகமா இருந்த அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே விலகிடும். படிப்புல ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. படிக்கணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும். ஸோ அதெல்லாமே நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஓவரால் அந்த சனி வக்ர பெயர்ச்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு நிச்சயமா நிறைய நல்ல பலன்களை வாரி வழங்கும். இது வரைக்கும் உங்களுடைய கண்களுக்கு மலை போல தெரிஞ்ச பிரச்சனை எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அதுவே நமக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். என்னை பொறுத்த அளவுல அந்த சனி வக்ர பெயர்ச்சியில நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, ஆனா ஏதோ ஒரு வகையில ஒரு மன நிம்மதி கிடைச்சிரும். இப்போ உங்க மனசு போட்டு அப்படியே அலட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அப்படியே டோட்டலா டவுன் ஆயிடும். ஒரு சிறப்பான புரிதல் கிடைச்சிரும். ஆகவே மன வருத்தங்கள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பெயர்ச்சியில பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள், சோ இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா செயல்படுறது சிறப்பா இருக்கும். மற்றபடி பெருசா வீக்கில் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ அடுத்துதான் ஒரு சின்னதா ஒரு கிளியரிட்டி உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான், ஒரு பொதுவான பலன்கள் தான். இது உங்களுடைய பர்சனல் ஹெராஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் டெஃபினட்டா. மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள், உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள், இது சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். ஆகவே ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் செயல்படுத்த போறீங்க, இந்த நேரத்தில் செயல்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பர்சனல் ஹெராஸ்கோப்போ உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு நடக்கிற தசாபுக்தி ஃபேவரா இருக்கா, நீ எது சம்பந்தமான விஷயங்கள ரிலீஃப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமான விஷயங்களை நமக்கு ஃபேவரான பலன்கள்லாம் கிடைக்குமான்னு ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அந்த டிஸ்க்ளைமர் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறேன்னாக்கா, ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா கோச்சார ரீதியாக ஒரு பேடான இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துட்டு இருக்கும். பட் ஆனால் தசாபுக்தி பர்சனல் சாட்டில் வந்து தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்கும். ஸோ அவங்க அந்த கோச்சார பலன்களை பார்த்துட்டு இந்த நேரம் நமக்கு சரியில்லாத நேரம் அப்படின்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வரணும், கோச்சாரம் ரொம்ப ஃபேவரா தான் இருக்கும். பட் ஆனால் பர்சனல் ஹெராஸ்கோப்பில் தசாபுக்தி அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லாமல் அன்ஃபேவரா இருக்கும். ஸோ அவங்களுக்குமே ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகும். பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவாக இருக்கும். அதுக்கு காரணம் உங்களுடைய பர்சனல் சாட்டில் இருக்கக்கூடிய தசாபுக்திகள். ஆகவே சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு சிமிலராக ஓவராலாக கரெக்டாக வருதுனாக்கா பெருசாக நீங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பர்சனல் சாட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மேபி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகுது, நீங்கள் நிறைய நெகட்டிவாக சொல்கிறீங்க எனக்கு ஆனால் பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மட்டும் உங்களுடைய பர்சனல் சாட்டை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் பாசிட்டிவாக சொல்கிற இடத்துல நெகட்டிவாக நடக்குதுனாலும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய பர்சனல் சாட்டை. மேலும் நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி ராசி, நட்சத்திரம், லக்னம் இது மூணுக்குமே ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் நம்முடைய குணநலன்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும், நம்முடைய உடல் வாகு, நம்மளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஓவராலாக அதில் கம்பைன் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், அது டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய்.